அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில, நேற்று சண்டே நேற்று வீடியோ வந்திருக்காது உங்களுக்கு தெரியும், நாங்கள் எடுக்கவும் இல்லை. ஆனால் நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சு வச்சு கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை பார்த்துருவாங்க. நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். நான் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து இதுக்கு தாங்க வாங்கினேன், ஸ்பூன் ஆர்கனைசேஷனுக்காக. நீங்கள் பாதி பேர் நினச்சிங்களான்னு தெரில, இந்த ஹேர் பேண்ட் அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் போடுவோன்ட்டு நான் அதுக்காக வாங்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இது ஸ்பூன் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுது, இந்த இதிலலாம் வச்சா ரொம்ப டஸ்ட் ஆகிட்டு எனக்கு அதே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இப்போ டக்குன்னு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டுருப்போமா, நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து அப்படியே போட்டு நம்ம சமைக்கிறதுக்கு மசாலா போடுறதுக்கெல்லாம் எடுப்போம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது நம்மளால் செய்ய முடியவில்லை, செஞ்சாலும் நல்லா இல்லை. நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து சேவாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஸ்டீலில் போடணுன்னா ஸ்பூன் இன்னும் கூட தாராளமாக ஒரு 10 ஸ்பூன் கிட்ட போடலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் நல்லா இருக்குது பாருங்கள். ஆர்கனைசேஷனுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க, எவ்வளோ அழகாயிடுச்சு இடம், எனக்கு ரொம்ப சேவாக இருக்கும், நிறைய இடம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஸ்பூன் வந்து எனக்கு அப்படியே பச்சை மச்சான இருந்த மாதிரி இருந்துச்சு, இதுக்குள்ளே அழகாக இது போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் பெருசாக வாங்கி கூட ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இதில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த இடிக்கி, அதுக்கு அடுத்தது முறுக்கு சுத்தும் போது யூஸ் பண்ணுற அந்த கம்பி, அதுக்கு அடுத்தது
स्पून सारी करणी सारी वीडियो ना यूस पड़ता वचर अद्तुदा पाती मेल रेसा सेट आ की वो ना एक्स्ट्रा वांगी वचर इन गाली वो अब परूल केसरी पउडर अदक अम्म कुमार मेल वो नम वीडियो पड़ोल समय पड़े यूस पड़ा ना एड़पे अद्ले लबर पैंड वचर अदकिंग सोडा वे अदील स्पून तनिया स्टील वो ना रेडल रेड वो यार पटर आना नाटे अदाने अद कती कती स्टैंड इतकू ना इवे वांगे डब्ल्यू डब्ल्यू डब्ल्यूपी அவங்களுக்கு அது வேலை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அந்த வேலையை தான் அவங்களும் செய்யணும் சரிங்களா கோவப்படாத இல்லை ஷேர் பண்ணி செஞ்சுக்கணும் சும்மா ஜென்சியை வேலை வாங்கிறீங்களா ஹலோ ஓகே நான் வந்து தேவையான பொருட்களெல்லாம் வச்சுட்டேன் அதுக்கடுத்து இதில் வந்து இதுக்குள்ளே வைக்க முடியாது கத்தியெல்லாம் போட்டிருக்காது அதாவது தேங்காய் கீரி அதுக்கடுத்தது தேங்காய் திருவுறது அப்புறமா லெமன் லெமன் போடுறது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் வச்சி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அதுக்கு அடுத்து இப்போ அங்க இடம் காலியா இருக்கு அந்த இடத்தை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி மாத்திடுவேன் இது வந்து நான் போட்ட ஜூஸ் குடிக்கிறது யாதேமா இவங்கதான் ஆமா இது என் கிளாஸ் தான் கொடுத்துருக்கல நான் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு ஓகே ஜூஸ் அடிமா இருக்கே ஏ குடிச்சு குடிச்சு போர் அடிச்சி பெனால் போய் குடிக்கிறியா சுமித்ரா ரெசிபின்னு ஒரு அக்கா சேனல் வச்சிருக்காங்க அவங்க சேனல்ல பார்த்தது தான் நான் செய்யறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால ட்ரை பண்ணேன் இப்போ வந்து அரிசி மாவு 2 கப் அதுக்கு அடுத்து கோதுமை மாவு 1/2 கப் அப்புறமா கார்ன் ஃப்ளவர் மாவும் 1/2 கப்ங்க இதை போட்டுட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு அவங்க சேனல் அவங்க பண்ணியிருந்தாங்க எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் சூப்பராக இருந்துச்சு சுமித்ராக்கா அதுக்கு அடுத்தது சுகர் வந்து 1 கப் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கு இது வந்து மலேசியாவில் டெசர்ட்டா இது அவங்க வந்து நார்மலாக டீ டைம் காஃபி டைம் இது வந்து சாப்பிடுவாங்க அப்படி சொன்னாங்க நான் கேட்டேன் அவங்ககிட்ட அப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது தேங்காய் பால் தேங்காய் பால் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் நாங்கள் வந்து கம்மியாக தான் சேர்த்தோம் அதுக்கு அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் பார்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டு கலந்து விட்டு நல்லா நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சி எடுத்துக்கணும் அந்த மாவை அந்த தோசை மாவு மாறு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பதத்தில் வருது அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ மூணு மாவும் நம்மளுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஓவன் இல்லைனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கடாயில் நான் தண்ணி வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இருக்கிறேன் அடுப்பில் இப்போ நம்ம அரைச்சி வந்த மாவு இருக்குது பார்த்திங்களா அதை ரெண்டாக பிரிச்சிக்கணும் சரி சமமாக நம்ம ரெண்டாக பிரிச்சிக்கணும் இப்போ அதுதான் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாவை வந்து சரி சமமாக ரெண்டு பவுலில் நான் இப்போ வந்து பிரித்து வச்சுக்கிறேன்
இது வந்து குழந்தைகளுக்காக நீங்க செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி நமக்கு இந்த மூணு மாவு மட்டும் இருந்தா போதும் சரி சமமா நான் பிரிச்சு எடுத்துக்கிட்டேன் மாவை அதுக்கு அடுத்தது கேசரி பவுடர் கலர் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நான் போட்டுட்டேன் இப்போ வந்து நான் ரெட் கலர் தான் இதில் ஆட் பண்ணுறேன் நல்லா நம்ம அதை கலக்கி விட்டுக்கணும் ஒன்றுத்துல வந்து கலர் போட்டு நம்ம கலரை கலருக்காக அதை கலக்கி வச்சுக்கிறோம் ஒன்று வந்து பிளேனாகவே இருக்க போகுது நம்மளுக்கு வெள்ளை மாவாகவே இப்போ வந்து என்கிட்ட ஒரு தட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட பேக்கிங் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை இது வந்து என்னுடைய பாட்டி தட்டு அதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக எண்ணெய் போடுறேன் நீங்கள் அவங்க சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் சுமித்ரா ரெசிபி இப்போ வந்து அந்த தட்டில் வந்து நான் எண்ணெய் நல்லா போட்டுட்டு இப்போ வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா கலர் போடாமல் இருக்கிறத வந்து நான் ஒரு அடுக்கு ஊற்றுறேன் இப்படியே நம்ம ஊற்றி 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 என்ன பண்ணுறோன்னா வேக வச்சு எடுக்க போகிறோம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அவங்க சேனலில் பார்க்கும்போதே இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கடாயில் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு ரிங்கு இருக்குது பாருங்கள் அந்த ரிங்கு போட்டேன் நான் நம்ம பாத்திரம்லாம் சூடாகிறதுக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த ரிங் தான் உள்ளே போட்டேன் ஏன்னா நம்மக்கிட்ட அதுதான் இருக்குது அதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஒரு அடுக்காக நம்ம வந்து இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கு ஊற்றணும் பார்த்தீங்களா அது விழுந்துச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா திரும்ப ரெண்டாவது ஒரு அடுக்கு ஊற்றுறேன் கலர் பண்ணி வச்சுருப்போம்ல அதை இப்போ ஊற்றுறேன் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும் ஈஸி தான் ரொம்ப இப்போ ரெண்டாவது அடுக்கும் ஊற்றியாச்சு அப்படியே வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் அது வெந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஆப்பம் ஸ்டேஜில் வருது அவங்க சேனல்லையே அக்கா சொல்லியிருந்தாங்க 7 நிமிஷம் வேக வைக்கணும்னு சொன்னாங்க நான் அதே தான் ஃபாலோ பண்ணேன் 7 நிமிஷம் 7 நிமிஷம் 7 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மூடி வச்சு எடுத்தோன்னா அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் ஊற்றி 7 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்தேன் நான் உள்ளே வந்து கோஸ்டர் தான் போட்டிருந்தேன் நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த நான் வந்து ஸ்டீலில் இருக்கிறத அப்படியே உள்ளே போட்டேன் நீங்கள் வந்து குக்கர் இல்லைனா இட்லி குக்கர் எல்லாத்துலேயும் கூட வச்சுக்கலாம் நான் கடாயிலே வச்சுட்டேன் நான் தட்டுக்காக அப்படி வச்சுட்டேன் அதுக்கடுத்து திரும்பியும் நான் கலர் ஊற்றுறேன் ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம கலர் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா பிளெயினாகவே இருந்தாவே எல்லாமே நல்லா இருக்காதுல்ல அதுக்காக நம்ம சேனல் பார்த்தாலே தெரியும் நான் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணது கிடையாது எனக்கு வந்து இது அவங்க சேனல் எனக்கு பார்த்தோன்னே இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூப்பராக இருக்கே நம்ம செய்யலாமே நல்லா இருக்குது அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆனால் நம்ம வேக வச்சு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கு நம்மளுக்கு 1 ஹவர் ஆகுதுங்க கரெக்டாக எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது திரும்பியும் இருக்கிற மாவை மேலே ஊற்றிட்டு திரும்பியும் நம்ம என்ன பண்ணோன்னா 7 மினிட்ஸ் எப்போவுமே அந்த ஒரு ஒரு அடுக்கு ஊற்றி நம்ம உள்ளே வைக்கும் போது நம்ம 7 நிமிஷம் 7 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து அதுக்கு அடுத்து நம்ம மாவு வந்து அதில் ஊற்ற வேண்டியது தான் இப்போது திரும்பியும் நான் ஊற்றுறேன் கிட்டத்தட்ட எனக்கு நான் எத்தனை அடுக்கு ஊற்றுனேன்னா 7 6 6 தெரியல 7 அடுக்கு நான் ஊற்றிருப்பேன் பார்க்கலாம் எத்தனை அடுக்குன்ட்டு அதுக்கு அடுத்தது லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மாவு வந்து இதுலேயும் கொஞ்சம் மீந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டுத்தையுமே கலந்து மேலே ஒரு அடுக்கு ஊற்றிட்டேன் ஏன்னா அந்த மாவு வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில ஷாம் வந்து தோசை செஞ்சிடலாம் அப்படின்னாங்க இல்லை நம்ம அதிலே ஊற்றிடலான்னு என்ன பண்ணிட்டோம் நாங்கள் கலந்து அது மேலேயே ஊற்றிட்டேன் நான் திரும்ப இது டேஸ்ட் வந்து நல்லா ஒரு கொலக்கட்டை மாதிரி நல்லா அல்வா மாதிரி இருந்துச்சுங்க வெள்ளமெல்லாம் போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் போல்
அவ்வளோதான். நீங்கள் சுகர் பதிலாக நாட்டு சக்கரை கொஞ்சம் வெல்லம் கூட சேர்க்கலாம், நல்லா இருக்கும், சூப்பராக. இப்போ அந்த ரெண்டு கலரையும் மிஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே ஊற்றிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் மீந்துச்சு, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், அதனால் ஊற்றி இதான் ஃபைனல். இந்த மெத்தட் நல்லா இருந்துச்சு, நம்ம வேக வச்சு வேக வச்சு எடுக்க நல்லா இருந்துச்சு. என்கிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு பிளேட்டும் வந்துச்சு, நல்லா கனமான ஒரு பிளேட்டு. இப்போ நல்லா வெந்துச்சு, நம்ம அதை ஆற வச்சுட்டு தாங்க எடுக்கணும். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கபசூர குடிநீர் வாங்கணும் சரியா? ஃபர்ஸ்ட் இதை காட்டணும். இருக்கு நல்லா தான் இருக்கு, தெரிஞ்சா மேலே ஃபஸ்ட்டு எந்த கலர் இருக்கு, இந்த கலர் தான் வரும். அப்படியா, நல்லா தான் இருக்கு. கட் பண்ணு, கட் பண்ணு, கட்டிடுங்க. பிளாஸ்டிக் ம் பண்ணும். இது வந்து மலேசியன் டிஷ். இது வந்து அவங்களுடைய டெசர்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அது டெசர்ட் நான் சொல்ற பாருங்க, சாயங்காலமா டீ டைம் காஃபி டைம்னா வச்சு சாப்பிடுவாங்களாம். அக்கா வந்து சொன்னாங்க, நான் கேட்டேன் அவங்க கிட்ட, அவங்க செஞ்சதுனே எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, ரொம்ப ஈஸியா வேற இருக்கு, ஆனா டைமிங் வந்து 1 hour கிட்ட ஆகுதுங்க. நம்ம வந்து வேக வச்சு எடுத்தா ஓவன்ல வச்சா ஈஸியா ஆயிடும், பிளஸ் நம்ம கிட்ட ஓவன் இல்லைனால இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன் அந்த லேயர் எப்படி வந்திருக்குன்ட்டு. அட்டகாசமா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. பட் கேமரா தான் தெரியலையே, கேமரா இங்க இருக்குங்க. பாருங்க, வாவ், யம்மி, சூப்பர், செமையா இருக்குல. இத வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்றேன். இது டேஸ்ட் பண்ண மாதிரியா? உடனே சூடா இருக்குமா? டேஸ்ட் பண்ணி தொல. நல்லா இருக்கு. நம்ம ஊர் கொலக்கட்ட மாதிரி கொஞ்சம் இந்த ரசட் கொலக்கட்ட மாதிரி இருக்கு. நைஸ். எதமா கோதுமாவை போட மாட்டாங்க. இது வந்து நான் யாரை பார்த்து செஞ்சேன்னா, மலேசியாவில் இருக்காங்க சுமித்ரா ரெசிபின்ட்டு சேனல் வச்சுருக்காங்க அக்கா. அவங்க சேனலில் வந்து நேற்று போட்டிருந்தாங்க. இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அக்கா, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க குளோரின்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சிட்டேன்னா வீடியோவில் வந்து ஓவனில் தான் செஞ்சாங்க நினச்சேன். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லை, இது மாதிரி தண்ணி வச்சே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சூடாக சாப்பிடும் போது செம சூப்பராக இருக்குது. அக்காவுக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோம், செம்ம ஈஸியாக இருக்குது. அவங்க சேனல் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கேக்கில் இருந்து எல்லாமே செய்யலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதில் உங்களுக்கு அந்த பேரோடய அந்த இது கொடுக்குறோம் பாருங்க, சுமித்ரா ரெசிபி, பார்த்து செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சுமித்ராக்கா, உங்கள் சேனலில் நீங்கள் இதை
ஷேர் பண்ணதுக்கு சிம்பிளா பண்ணுங்க இது மாதிரி செய்யிறதுக்கு எங்ககெல்லாம் யூஸ்புல்லா இருக்கும் நாங்க இப்ப பாத்தீங்கனா மாரிமலை போறோம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்கிடுவோம் இந்த வீடியோக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் க்ளோரி ஒரு கேக் செஞ்சதுல அது நல்லா சூப்பரா இருந்துச்சு இன்னும் ரெண்டு பீஸ் இருக்கு நான் சாப்பிடுவேன் மேல போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ ஒரு சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க யாராவது பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அந்த வீடியோ வரும் என் ஸ்க்ரீனில் அதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணோம் தெரியும் நினைக்கிறேன் பாய் ஹலோ என்ன பண்றீங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா உங்க திறமையா வேலை வந்துருக்கா நாங்க வந்து இப்ப மேலதாங்க இருக்கிறோம் அதாவது காத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் சேலஞ்ச் வீடியோ வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா இருந்தது எங்களுக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது சரியா இருந்துச்சு யாரோ இந்த வீடியோ பார்த்துட்டு யார் வேணா சேலஞ்ச் பண்ணலாம் யாராவது பேர் சொல்லுங்க நான் வேணா உங்களை சேலஞ்ச் பண்ற திரும்பியும் ஓகே யாரும் உங்களை சேலஞ்ச் பண்ணுமா சொல்லுங்க யூடியூப்ரா உங்களை சேலஞ்ச் பண்ணுமா ஆமா பண்ணுமா சொல்லுங்க எல்லாருமே பேரை கொடுங்க உங்க பேரெல்லாம் நான் சொல்லி சேலஞ்ச் பண்றேன் என்ன விட மோசமா கிழிச்சிருந்தோம் ஓகே நான் சரி பாய் பாய்.